சிவகங்கை மாவட்டத்தின் வளர்ச்சி சூழலுக்கிடையிலும் பஜ்ஜி மிளகாய் சாகுபடியில் உச்சம் தொட்டிருக்கிறார் விவசாயி ஒருவர். முன்னுதாரணமாக மாறியுள்ள அவரை பார்த்து அந்த பகுதியில் பலரும் பஜ்ஜி சாகுபடியில் ஈடுபட துவங்கியிருக்கிறார்கள். செம்மன் பூமியை கொண்டதாக விளங்கும் திருமாஞ்சோலை, அரசனூர், லட்சுமிபுரம், கிளாதரை உள்ளிட்ட பகுதிகளில் நீர்வரத்திற்கு பாசன வசதிகள் இல்லாததால் மழைப்பொழிவே பிரதான நீர் ஆதாரமாக உள்ளது. வறண்ட நிலப்பகுதிகளாக விளங்கும் இந்த பகுதிகளில் சுமார் 25 ஏக்கரில் பஜ்ஜி மிளகாய் சாகுபடியினை சிலர் மேற்கொண்டு வருகிறார்கள். மக்கள் விரும்பி சாப்பிடும் பஜ்ஜிக்கு பயன்படுத்தப்படும் பஜ்ஜி மிளகாய், குடை மிளகாயை 3 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்திருக்கும் லட்சுமிபுரத்தை சேர்ந்த கண்ணன் என்ற விவசாயி தென் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றவராக விளங்குகிறார். இங்கே பஜ்ஜி மிளகாய் பண்ணுறேன், குடமிளகாயும் சாகுபடி பண்ணுறேன். குடமிளகாய் வந்து எப்போ பார்த்தாலும் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், அதனால் நாங்கள் இந்த பயிர் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்கோம். பெரும்பாலும் வந்து மழை தண்ணி அங்கே வந்து தண்ணி இல்லை, அங்கே வறண்ட பூமி ஆயிடுச்சு. அங்கே வந்து அது 1 ஏக்கருக்கு வந்து 120,000 வரைக்கும் சொட்டு நீர் ஆகும். அந்த பேப்பர் ஓஸ் தான், கிளிமர் ஓல் தான் இது. 40 டன் வரைக்கும்லாம் எடுத்திருக்கேன் 1 ஏக்கரில் பஜ்ஜி மிளகாய். அவ்வளோ ஈல்டு வரும் அந்தளவுக்கு பார்க்கணும். 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் கூட வரும் லாபம் 1 ஏக்கருக்கு. அதிகளவு காரம் இல்லாமல் இருப்பதாலும் சுமார் 25 நாட்கள் வரை கெடாமல் இருப்பதாலும் சுற்றுலா மையங்களில் அதிகளவு வரவேற்பு இருப்பதால் வியாபாரிகள் விரும்பி வாங்குவதாக குறிப்பிடும் விவசாய கண்ணன், அதிகளவு செலவு பிடிக்கும் விஷயம் என்றாலும் லாபம் ஈட்ட முடிவதாக கூறுகிறார். பயிரிட்ட 75வது நாளில் இருந்தே மிளகாய் அறுவடையை மேற்கொள்ளலாம் என்று மாட்டுச்சாணத்தை உரமாக பயன்படுத்துவதால் மிளகாயின் நிறம் சுவை மாறுவதில்லை என்று கூறுகிறார். ஏக்கருக்கு 30 முதல் 40 டன் வரை விளைச்சல் கிடைப்பதாக கூறும் விவசாயி கண்ணன் ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் வரை கிடைப்பதாக தெரிவிக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.